ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டுனர். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு மின்ட் புலாவ் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு கட்டு புதினால இலையை கிள்ளி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு ஸ்டார் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் வாசனை வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நீள நீளமாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நாலு பச்சை மிளகாவை கீறி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த புதினாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதும் அரைச்சி வச்சுருந்த புதினாவை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. புதினாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கோம். இதுக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. புதினாவோட ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் இறங்கிறதுக்காக 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு கழுவி வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துக்குங்க. அரிசி சேர்க்கும் போது அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம சேர்த்த அரிசி தண்ணிக்கு மேலே கொஞ்சம் தெரிய ஆரம்பித்ததும் பாதி எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் அடங்குந்தும் திறந்து பார்க்கலாம். சூப்பரான உதிரி உதிரியான புலவு ரெடி ஆயிடுச்சு. தக்காளி மசாலா எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளான பொருளை வச்சு செஞ்சிடலாம். இது பார்க்குறதுக்கு லைட் க்ரீன் கலரில் பாசை கலரில் இருக்கும். பிரியாணி டேஸ்டில் சூப்பரான மின்ட் புலவ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதனோட டேஸ்ட்டும் வாசனையும் பிரியாணி போலையாக இருக்கும். நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. வீட்டில் செய்கிற பொன்னி அரிசியில் தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டுன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.